இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே கொடுக்கப்படுகிற அந்த முக்கியத்துவத்தை குறித்து, அன்னை மரியாளுக்கு செலுத்தப்படுகிற வணக்கத்தை குறித்து இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்னை மரியாள் வணக்கத்தை குறித்து எழுப்பப்படுகிற மூன்றாவது கேள்விக்கு நாம் செல்கிறோம். இந்த மூன்றாவது கேள்வி தொடுக்கப்படுகிற கேள்வி என்னவென்று சொன்னால், அன்னை மரியாளை இயேசுவே மதிக்கவில்லை, நாம் ஏன் மதிக்க வேண்டும் என்று இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கேள்வி எதிலிருந்து அவர்கள் கேட்கிறார்கள்? மத்தேயு 12:48 கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரன் என்று சொல்லி. என் அன்பானவர்கள், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இயேசு தன் தாயை மதிக்கவில்லை என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், யாவே 10 கட்டளைகளை கொடுத்தாரே, அதில் ஒரு கட்டளை உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று சொன்னாரே, அந்த கட்டளையை நம் ஆண்டவர் இயேசுவே மீறினார் என்று சொல்ல வருகிறீர்களா? ஆகவே என் அன்பான சகோதரனே சகோதரியே, விவிலியத்திற்கு ஒரு வசனத்திற்கு ஒரு கருத்திற்கு விவிலியத்திற்கு நாம் விளக்கம் கொடுக்கிற பொழுது, ஏதாவது ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடித்துக்கொண்டு, ஏதாவது ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் பிடித்துக்கொண்டு விளக்கம் கொடுப்பது சரியான ஒரு விளக்கமாக இருக்காது. அது முழுமையான விளக்கம் அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அன்னை மரியாளை இயேசு எப்படி மதித்தார் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வசனத்தை, யார் என் தாய், யார் என் சகோதரன் என்ற வசனத்தை, வார்த்தை அவர் எங்கே எந்த சூழலில் எதற்காக அவர் சொன்னார் என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பான சகோதரர்களே, என் அன்பான சகோதரிகளே, அன்றைய யூத மக்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய போதனைகளை கருத்துக்களை எப்படியெல்லாம் சொன்னால் அவர்களுக்கு புரியுமோ அந்த விதங்களிலெல்லாம் ஆண்டவர் அந்த கருத்துக்களை அவர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் பல ஊமைகள் வழியாக அவர் பேசுகிறார். பல சூழல்களை தனது கருத்துக்களை வலியுறுத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிறார். அந்த சூழல்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிற சூழல் மார்க்கு நற்செய்தி 11:12-25 ஒரு காய்க்காத அத்திமரத்தை பற்றிய ஒரு நிகழ்ச்சி வருகிறது. நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பெத்தனியாவில் இருந்து அவர் சாலை வழியாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியாய் தன் சீடர்களோடு கூட அவர் அந்த சாலை வழியாக திரும்பி வருகிற பொழுது அவருக்கு பசி ஏற்படுகிறது. அங்கே ஒரு அத்திமரத்தை அவர் காண்கிறார். அந்த அத்திமரத்தில் சென்று கனிகளை உட்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அத்திமரத்தை நோக்கி அவர் செல்லுகிற பொழுது அந்த அத்திமரத்திலே அங்கே கனிகள் இல்லை. ஆகவே நம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இனி உன்னுடைய கனியை ஒருவனும் உண்ணமாட்டான் என்று சொல்லுகிறார். அதை கடந்து அவர்கள் செல்லுகிறார்கள். கடந்து சென்று அடுத்த நாள் மீண்டும் அதே சாலை வழியாக திரும்புகிறார்கள். அப்பொழுது பார்க்கிறார்கள், அந்த அத்திமரம் பட்டு போய் நிற்கிறது. அப்பொழுது பேதுரு ஆண்டவரை காற்றி கேட்கிறார், ஆண்டவரே, நீர் நேற்று இந்த அத்திமரத்தை சபித்தீர் அல்லவா, இந்த அத்திமரத்தை பாருங்கள், இது பட்டு போயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் மாத்திரம் அல்ல, நீங்களும் நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களிடமும் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், இதைவிட பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் என்று சொன்னார். ஒரு மலையை பார்த்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ இடம்பெயர்ந்து கடலிலே விழு என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் வேண்டும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் வேண்டுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள். முதலிலே அப்படி நீங்கள் நம்புகிற பொழுதுதான் அது உங்களுக்கு நடக்கும் என்று சொல்கிறார். இப்படியாய் அந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை, நம்பிக்கையினுடைய வல்லமையை, நம்பிக்கை எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக அங்கே அந்த அத்திமரம் பட்டு போகிற ஒரு நிகழ்ச்சியை, அந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை தன் சீடர்களுக்கு புரிய வைப்பதற்காக 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட விசுவாசம் என்பது என்ன என்பது தன் மக்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டும், ஏற்க வேண்டும் என்பதற்காக அந்த அத்திமரம் பட்டு போகிற ஒரு நிகழ்ச்சியை அன்றைக்கு செய்தார். அதன் வழியாக அந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை தன் மக்களுக்கு, சீடர்களுக்கு அவர் எடுத்து காட்டினார். அடுத்து ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இதே போல ஒரு நிகழ்ச்சி கானானிய பெண்ணினுடைய ஒரு நிகழ்ச்சி. இது எங்கே வருகிறது? மத்தேயு நற்செய்தி 15:21-28 வருகிறது. ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் தீர் சீதோன் நோக்கி சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுது ஒரு பெண் கானானிய பெண் அவர்கள் பின்னால் தொடர்ந்து வந்து கத்திக்கொண்டே வருகிறாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கத்துக்கொண்டே வருகிறாள். எனது மகள் பேய் பிடித்து பெரிதும் கொடுமைக்கு உள்ளாகிறார், அவளை வந்து காப்பாற்றும் என்று சொல்லி அவள் தொடர்ந்து கத்திக்கொண்டே வருகிறாள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசு மறுமொழி பேசாமல் வரவாட்டு போய்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, இந்த பெண் விடாது உம்மை தொடர்ந்து கத்திக்கொண்டே வருகிறாளே, இவரை ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும் என்று சொல்லி அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்கிறார்கள். அப்பொழுதும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இஸ்ரேல் மக்களிடையே காணாமல் போன ஆடுகளுக்காக மாத்திரமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி மீண்டும் தன் வழியாக அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அந்த பெண் விட்ட பாடிலே, ஐயா எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி தொடர்ந்து அவள் அந்த இயேசுவின் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும், ஆண்டவரா இப்படி சொன்னார் என்று கூட இருக்கும். என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது ஆகாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அம்மா, அந்த தாய், அந்த கானானிய பெண் என்ன சொன்னால் தெரியுமா? ஆண்டவரே, நீர் சொல்லுவது உண்மைதான், ஆனால் அந்த மேஜையிலிருந்து விழுகிற சிறு ரொட்டி துண்டுகளை அந்த நாய்கள் உண்ணுமே ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அந்த பெண்ணை எப்படி அழைக்கிறார் பாருங்கள், அம்மா என்று அழைக்கிறார். அம்மா என்று அழைத்தது மாத்திரமல்ல, உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீர் விரும்பியபடியே உமக்கு நடக்கட்டும் என்று சொல்கிறார். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இந்த கானானிய பெண்ணிடம் ஏன் இயேசு இவ்வாறு நடந்து கொண்டார்? ஏன் மறுமொழி பேசவில்லை, தொடர்ந்து மௌனம் காத்தார்? அந்த பெண்ணை பார்த்து நாய்களுக்கு உரியதை பிள்ளைகளுக்கு போடக்கூடாது என்று சொன்னார். அதற்கு பின்னால் இயேசு இந்த உலகத்திற்கு விளக்க வேண்டிய ஒரு மறைபொருள் இருந்தது. அது என்ன மறைபொருள்? ஆண்டவரிடம் நாம் போராடி ஜெபிக்கிற பொழுது, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அது நடக்கும் என்கிற ஒரு மறை உண்மையை இந்த கானானிய பெண் வழியாக இந்த உலகத்திற்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் கூட இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அந்த செயலை அங்கே அவர் அனுமதித்தார், அப்படியாய் பேசினார். ஆனால் அப்படி பேசிய அதே ஆண்டவர் பாருங்கள், அந்த பெண்ணை அம்மா என்று அழைத்தார், உனது நம்பிக்கை பெரிது என்று பாராட்டினார், நீ விரும்பியபடியே நடக்கட்டும் என்று சொன்னார். ஆகவே என் அன்பானவர்களே, விவிலியத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு மறை உண்மை புதைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் அன்பான சகோதரியே, என் அன்பான சகோதரனே, இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம். இயேசு அன்னை மரியாளை யார் என் தாய் என்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருவோம். மத்தேயு நற்செய்தி 12:46-50 இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒரு வீட்டிலே மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் இறைவார்த்தைகளை அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். இறைவார்த்தைகளை எல்லோரும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அன்னை மரியாளும் சகோதரர்களும் அங்கே வெளியே வந்து நிற்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அங்கே போதிக்கப்படுகிறது. எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு மாத்திரம் வீட்டிற்கு வெளியே வந்து நிற்கிற அன்னை மரியாள் எப்படி தென்பட்டால் பாருங்கள், அந்த சகோதரர் எப்படி இவனுக்கு தென்பட்டார்கள் பாருங்கள். என்ன காரணம்? அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கவனிக்கவில்லை. அவன் உடல் அங்கே இருந்தது, ஆனால் அவன் உள்ள முழு வெளியே சுற்றி கொண்டிருந்தது. அங்கே ஆண்டவர் போதிக்கிற வார்த்தையை விட்டுவிட்டு வெளியே என்ன நடக்கிறது என்று அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆகவேதான் உன் தாயும் சகோதரரும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னான். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று சொல்லி தனது சீடர்கள் பக்கம் கையை காட்டி, தந்தையாகிய திருவுளத்தை நிறைவேற்றுகிற இவர்கள் என்னுடைய தாயும் சீடர்களும் ஆவார்கள் என்று சொன்னார். இதனுடைய மறைபொருள் என்ன என் அன்பானவர்களே? தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தை இந்த உலகத்திலே யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய தாயை போன்றவர்கள், என்னுடைய சகோதரர்களை போன்றவர் என்ற அந்த ஒரு மறைபொருளை அவர் அங்கே சொல்லுகிறார். இந்த தந்தையாகிய கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான், அதுதான் முதலும் முக்கியமானது என்பதற்கு அவர் யாரை பயன்படுத்த முடியும், யாரை கொண்டு விளக்க முடியும், யாரை உதாரணமாக காட்ட முடியும்? தன்னுடைய அன்னையைத்தான் அவர் காட்டுகிறார். ஏன் தன்னுடைய அன்னையை காட்டுகிறார்? அந்த அன்னை தானே சொன்னார், ஆண் கடவுளாகிய யாவே கடவுளுடைய திட்டத்திற்கு இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய திருவுளப்படியே, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை
விளக்குவதற்கு யார் ஆண்டவருடைய திருவுளத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றினார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை முன்மாதிரியாக எடுத்து அவர்களை பயன்படுத்தி இந்த அரிய ஒரு கருத்தினை மறைபொருளை ஆண்டவர் அன்னை மரியாளை வைத்து விளக்குகிறார். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரர், அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை மதிக்கவில்லை என்று உங்கள் வாதத்தின்படியே வைத்துக் கொண்டால் கூட யோவான் 2:1-11 நடக்கிற நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு எத்தகைய ஒரு மதிப்பை கொடுக்கிறார், எத்தகைய ஒரு இடத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பது தெரியும். கானாவிலே ஒரு திருமணம் நடக்கிறது. அங்கே மரியாள் இருக்கிறார். அங்கே இயேசுவும் சீடர்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். திருமண விருந்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது இடையிலேயே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. ஒரு திருமண விருந்திலே திராட்சை ரசம் இடையிலேயே தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அது அந்த திருமண வீட்டிற்கு மிகப்பெரிய அவமானமாக மாறி போய்விடும். அன்னை மரியாள் அதை பார்க்கிறார். யாரும் வந்து அன்னை மரியாளிடம் உடையிடவில்லை. ஆனால் அதை பார்த்த அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவிடம் சென்று சொல்கிறார், அப்பா மகனே, இங்கே ரசம் தீர்ந்து விட்டதப்பா என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு கேட்கிறார், அதை பற்றி நமக்கு என்னமா, ரசம் தீர்ந்து விட்டதை பற்றி என்று கேட்கிறார். ஆனால் அன்னை மரியாள் சொல்கிறார், பாருங்கள், அங்கே இருந்தவர்களை நோக்கி அவர் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே 6 கல் தொட்டிகள், பெரிய கல் தொட்டிகள் இருந்தன. அவைகளை எல்லாம் தண்ணீரால் நிரப்ப சொல்கிறார். அந்த தண்ணீரெல்லாம் அதிமதுரமான திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்கிறார். இயேசு தன் தாய் மரியாளை அவர் மதிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களே, அவரை மதிக்கவில்லை என்றால் தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று உணர்ந்தும் கூட, தெரிந்தும் கூட, அதை சொல்லியும் கூட அந்த புதுமையை அன்னை மரியாளுக்காக அவர் செய்கிறார் என்று சொன்னால் அன்னை மரியாள் மீது எத்தகைய ஒரு மதிப்பை, மரியாதை, பற்றை, பாசத்தை, ஒரு மரியாதையை அவர் வைத்திருப்பார் என்று நீங்கள் பாருங்கள். என் அன்பான சகோதரனி, என் அன்பான சகோதரியை, இந்த பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் செய்த முதல் அருள் அடையாளம் இந்த கானாவிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதுதான். இந்த பைபிள் சொல்லுகிறது ஆண்டவருடைய முதல் புதுமை அன்னையினுடைய மரியாளினுடைய பரிந்துரையால் நடந்த புதுமை. அன்னை மரியாளை அவ்வளவு பேருக்கு முன்னால் அவர் கௌரவப்படுத்திய அந்த புதுமை. ஆகவே என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரி, யாராவது வந்து நம் ஆண்டவரே இயேசுவை மதிக்கவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு நாளும் நம்பாதீர்கள். இந்த விவிலியம் சொல்லுகிறது, மிக தெளிவாக சொல்லுகிறது, நம் ஆண்டவர் அன்னை மரியாளை எவ்வளவாய் மதித்தார், அவர் சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தார், முக்கியம் கொடுத்தார், அவருடைய பெயரை அந்த திருமண வீட்டில் அவர் எப்படி காப்பாற்றினார், தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் புதுமையை எப்படி செய்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பான சகோதரனி, சகோதரியே, நம் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவரும் அன்னை மரியாள்தான். இந்த மனிதனாகிய இயேசுவை ஒரு கடவுளாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதும் அன்னை மரியாள்தான். அந்த மரியாளை இயேசு மதிக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு தவறான கருத்து என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்னை மரியாளை தொடர்ந்து இயேசு மதித்தது போல, இயேசு பெருமைப்படுத்தியது போல நீங்கள் அன்னை மரியாளை மதியுங்கள். அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துங்கள். அன்னை மரியாளை கௌரவப்படுத்துங்கள்.